ஒரு தடவை மிக பயங்கரமான புயல் காத்தடிச்சுதா, அதனால அந்த காட்டுல ஊன்னு பயங்கர சத்தம் கேட்டுச்சா. அந்த காட்டுல வாழ்ந்த ஒரு பயந்தாங்கொழி முயல் அந்த சத்தத்தை கேட்டு பயந்துச்சா. அப்படின்னு சொல்லிட்டு மாமரத்துக்கு கீழே இருந்த தன்னோட வலையில அது போய் ஒளிஞ்சுக்கிச்சு. திடீர்னு டம்மு டிம்மன் ரெண்டு பெரிய சத்தம் கேட்டதும் பயந்து போன அந்த முயல் பதறி அடிச்சுக்கிட்டு வெளியே ஓடிச்சோம். அப்படின்னு கத்துக்கிட்டே தன்னால முடிஞ்ச அளவுக்கு வேகமா ஓடிச்சான். பயந்து ஓடி வந்த நம்ம முயல வழியில ஒரு குள்ள நரி பார்த்துச்சான். அது கேட்டுச்சான், என்னாச்சு, எதுக்கு இப்படி ஓடி வர? முயல் அதுக்கு பதில் சொல்லிச்சான் அப்படின்னு மறுபடியும் ஓடிச்சான். இத கேட்டதும் குள்ளனரியும் பயந்து போய் ஓட ஆரம்பிச்சுதான். அத பார்த்த ஒட்டகச்சிவிங்கி யானை மானு குதிரை எல்லாமே பயந்து போய் கூட சேர்ந்து ஓட ஆரம்பிச்சுதான். எல்லாரும் கத்துற அலறல கேட்ட அந்த ராஜா சிங்கம் தன்னோட குகையில இருந்து வெளியே வந்துச்சான். எதுக்காக இப்படி எல்லாரும் ஓடி வரீங்க, என்ன ஆச்சு? எல்லா விலங்குகளும் ஒரே குரல்ல பதில் சொல்லுச்சான். சிங்கம் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டுச்சான். அப்படின்னு யார் சொன்னது அப்படின்னு கேட்டுச்சான். உடனே முயல் முன்னாடி வந்துச்சான். ஆனா அந்த புத்திசாலி சிங்கமோ இந்த மாதிரி கதைகள் எல்லாம் நம்பாது. அந்த பானா எங்க விழுந்துச்சோ அந்த இடத்துக்கு தன்னை கூட்டிட்டு போகும்படி சிங்கராஜா முயல் கிட்ட சொன்னாரா. சிங்கத்தையும் மற்ற விலங்குகளையும் மாங்கா மரத்துக்கிட்ட முயல் கூட்டிட்டு போச்சான். ஆனா அங்க எல்லாரும் பார்த்தது என்னன்னா, ஒரு பெரிய மாங்கா அந்த இடத்துல விழுந்து கிடந்தது. அங்க என்ன நடந்திருக்கும்னு இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு. முயல் சொன்னதை நம்பினதை நினைச்சு எல்லாரும் வைக்கப்பட்டாங்களாம். எப்பவும் ஒரு விஷயத்த முழுசா ஆராய்ஞ்சு பார்க்காம அதை முழுமையா நம்பிடக்கூடாது.